அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஜனவரி 15 இன்றைக்கி எந்த நாள், அதாவது இன்றைக்கி எந்த முக்கியமான நாள் கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தா பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவில். ஏற்கனவே பல வீடியோ ஜனவரி 14 வரைக்கும் நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம். இப்போ ஜனவரி 15 என்ன இம்பார்ட்டண்ட்டே அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். குவஸ்டினில் கேட்கலாம், எல்லா குவஸ்டின்லையும் கேட்கலாம். வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஜனவரி 15 இந்திய இராணுவ தினம். ஏன் இந்திய இராணுவ தினம் கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம் விரிவாக. இந்திய நாட்டையும் அதன் குடிமக்களையும் பாதுகாப்பில் வீரன் மரணம் அடைந்த வீரர்களின் தியாகத்திற்கு வணக்கம் செலுத்தும் வகையில் இந்த தினமானது அனுசரிக்கப்படுகிறது. இந்திய இராணுவ தினம் தான் அதை இந்திய இராணுவத்துக்காக கொண்டாடப்படுது. மக்களுக்காகவும் நாட்டுக்காகவும் உழைக்கிற இந்திய இராணுவத்துக்காக ஜனவரி 15 நாள் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. ஜனவரி 15 பிரிட்டிஷ் ஜெனரல் பிரான்சிஸ் புச்சரிடமிருந்து பொறுப்பினை கைப்பற்றி இந்திய இராணுவத்தின் முதல் தலைமை தளபதியாக ஃபீல்ட் மார்ஷல் கே.எம். கரியப்பா பதவியேற்றதை நினைவுகூரும் விதமாகவும் இத்தினமானது அனுசரிக்கப்படுகிறது. ஏன்னா நம்ம ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் ஜெனரல் வந்து ஆட்சி புரிஞ்சப்போ அவங்க தலைமை தலைவியில் இந்திய இராணுவம் வந்து இந்த வழிநடத்தி வந்துச்சு. அப்போ முதல்ல வந்து ஒரு இந்தியனாக ஒரு ஃபீல்டு மார்ஷல் கே.எம். கரியப்பா இந்த பதவியேற்றதையும் இந்த தினம் வந்து அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஜனவரி 15 புக்சர் 1949 வரை இந்தியாவின் கடைசி பிரிட்டிஷ் இராணுவ தளபதியாக இருந்தார். அந்த புக்சர் வந்து 1949 வரை, அதாவது 47 சுதந்திரம் வந்து மறுபடியும் 49 வரைக்கும் அவர் தான் இராணுவ தளபதியாக இருக்கிறார். கடைசி இராணுவ தளபதி ஆங்கிலேயரின் கடைசி இராணுவ தளபதி அவர் தான் இருந்திருக்கிறாரு. அவர்கிட்டருந்து 1949 தான் நம்ம அந்த பொறுப்பை எடுத்திருக்கோம். அதனாலவும் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் அடுத்த ஒரு நல்ல ஒரு தினத்தோடு உங்களை சந்திக்கிறேன். அதிலிருந்து உங்களுக்கு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.